வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் சார். சேலத்துலேருந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சேலத்தில் ஏதாவது பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் சென்னையில் மட்டும்தான் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படி இல்லைன்னா எங்களுக்கு ஏதாவது லிங்க் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் இந்த வீடியோவில் வந்து சேலத்தில் எப்படி பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறது அப்படிங்கிற அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்துலேயும் விவரங்களை தந்திருக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் போய் கூட நீங்கள் அதை பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் காலம் தெரியாதவர்கள் தனது நண்பர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். சேலத்தில் பேங்க் ஏல சொத்துக்களை பார்க்கும் லிங்க் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டபடி லிங்க் கொடுத்துருக்கிறேன். கீழ்கண்ட லிங்கை அழுத்தவும். அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கூகுளில் போயிட்டு actionbankindia.com அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே அது வரும். வந்த உடனே அது வந்து சிட்டி கேட்கும். உங்களுக்கு எந்த சிட்டி வேணுமோ நீங்கள் அந்த சிட்டி அதில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் காலம் போங்க. டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு சேலத்தில் உள்ள பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அத்தனை இருக்கிற அந்த லிங்க் இதில் எடுத்து கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம் வித் பேங்க் மேனேஜர்ஸோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே. ஓகேவா? பேங்க் சொத்துக்குள்ளே உள்ள பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கடுத்தால் நீங்கள் நினைச்சிங்க, நீங்கள் வந்து பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டியில் கலந்துங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பேங்க் மேனேஜரு அல்லது உங்களோட லாயர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க மூலமாக சந்தித்து விவரத்தை சொல்லி இந்த மாதிரி இருக்குங்க, இதை வாங்கலாமா வேண்டாமான்னு அவங்ககிட்ட அபிப்பிராயம் கேட்டுட்டு அதுக்கு பிறகு இறங்குங்க. பொதுவாக பேங்க் ஆக்ஷனில் உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத சொல்லிடுறேன். பேங்க் ஏல சொத்துக்களுக்கு நிறைய பேங்க் லோன் தராது. அது உங்கள் பேங்க்கில் லோன் தருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டுங்க. சொத்தின் மதிப்பில் ஏல விடும் பேங்கிற்கு வந்து 25% நீங்கள் செலுத்தணும். மீதி பணம் வந்து 75% அதை நீங்கள் ஒரு 15 நாளைக்குள்ளே செலுத்தணும். அப்படி இல்லைன்னா அவங்க பேங்க்கில் கேட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. அந்த 75% உங்களால் செலுத்த முடியலைன்னு வச்சுக்கிங்க, ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை லோன் அப்ளிகேஷன் ஃபார்மோ இல்லை உங்களால் பணம் பெற முடியல அப்படின்னா அந்த 25% நீங்கள் கேட்டால் 25% தரமாட்டாங்க. அதனால் உங்களால் முழு பணம் பெறட்ட முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் இது பேங்க் சொத்து ஏல விடுறதில் நீங்கள் கலந்துங்க. ஸோ சொத்துக்குள்ளே வந்து உள்ள ஆள் இருப்பாங்க. சப்போஸ் அது டெனண்டாக இருக்கலாம், இல்லை லீஸ் ஹோல்டராக இருக்கலாம், ஹவுஸ் ஓனராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வெளியே அனுப்பிட்டு சாவி வாங்கி பேங்க் உங்கள் கையில் தருத வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? வெற்றி பெற வாழ்த்துக்கள். என்னுடைய நினைந்து நீங்கள் ஏதாவது பணியாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னை கூப்பிடுங்க. தயவு செய்து வந்து இதில் பண்ணாதீங்க, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு பேசாமல் உட்காந்துருக்காதீங்க. கால் பண்ணுங்க. என்னுடைய பேர் வேலாயுதம். 8122-41-4652. தகுதி வந்து என்ன அப்படின்னு, எஜுகேஷனில் ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அதெல்லாம் தேவையில்லைங்க. நேர்மை மட்டும் இருந்தாலே போதும். ஓகேவா? நாங்கள் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். அதில் தான் உங்களை இணைக்கிறதுக்காக நாங்கள் கேட்டுக்கிறோம். தமிழ்நாடு மற்றும் தமிழ் தெரிந்த மற்ற மாநிலத்திலிருந்து நண்பர்கள் தினமும் ஏதாவது பேங்க்கில் அவங்க சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றி என்னிடம் கேட்டு பயனடைந்ததாக நன்றி சொல்கிறார்கள். சில நண்பர்கள் என்னுடைய இலவச ஆலோசனைகளுக்கு பணம் அனுப்புவதாக வேண்டுகோள் வைக்கின்றனர். நன்றி. உங்களுக்கு தீர்வு கிடைப்பதில் மிக்க மகிழ்ச்சி.